வணக்கம், நான் லிஹிதரன். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் இலங்கைக்கு மறுபடியும் வரப்போறாரு. இப்போ எங்கே இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அது இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சிங்கப்பூரில் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அதன் பிறகு இந்த மாத இறுதியில், அதாவது ஜூலை மாதம் இறுதியில் இலங்கைக்கு வரலாம் என்று கூட ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முதல் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இலங்கையில் மக்கள் வந்து போராடி, அதாவது அமைதியான முறையில் போராடி தான் கோட்டாபாய ராஜபக்ஷ அவரை வந்து நாட்டிலேருந்து வெளியாகினாங்க. இப்போ இந்த போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்குள்ளேயே ஒரு கட்சி ஒன்று உருவாகியிருக்குது. ஸோ இந்த கட்சியை நேற்று பதிவு செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மக்கள் போராட்ட பிரஜைகள் என்று சொல்லி இந்த கட்சியை வந்து பதிவு செய்ய போகிறாங்க, அதாவது நேற்று பதிவு செய்கிறதாக சொல்லப்பட்டிருந்தது. சாணக்க பண்டார் என்ற இந்த கட்சியினுடைய செயலாளர் தான் இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருந்தார். இலங்கையில் ஊழல் மிக்க அரசாங்கம் உருவாகக்கூடாது, ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து உருவாகணுன்றதெல்லாம் இந்த போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. இப்போ இந்த போராட்டத்துக்குள்ளேயே ஒரு கட்சியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கான செயற்பாடுகளை தான் செய்யும் என்ற விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. ஓகே, நம்ம டாபிக்கு வரலாம். அதாவது கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் நாட்டில், அதாவது ஜூலை மாதம் 9ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளியாக இருந்தார், மாலைதீவுக்கு போயிருந்தார். திரும்ப மாலைதீவுல மக்கள் எல்லாம் பண்ணாங்க, இலங்கையிலிருந்து மாலைதீவுக்கு போனவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஒரு எதிர்ப்பால் சிங்கப்பூருக்கு போயிருந்தார். ஸோ சிங்கப்பூரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேயும் இப்போ மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சிங்கப்பூர் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் கூட போராடுறாங்க. சிங்கப்பூருக்குள்ளே எதுக்காக நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களே. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை சிங்கப்பூருடைய கவர்மெண்ட் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. 15 நாள் மட்டும்தான் இவருக்கு டைம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த 15 நாளைக்குள்ளே கோட்டாபாய ராஜபக்ஷ அவர் சிங்கப்பூர்லேருந்து போகணும், இல்லைன்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, அல்லது மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட தொடங்கிடுவாங்க. ஸோ இப்படியான சுச்சுவேஷன் இருக்கிறதால கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் 15 நாள் வரைக்கும் தான் டியூரேஷன். ஸோ அதுக்கு பிறகு வந்து அவர் நாட்டிலேருந்து போயிடுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போவார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இப்போ வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சவுதி அரசாங்கத்துக்கும் கோட்டாபாய ராஜபக்ஷ அவருக்கும் என்ன லிங்க், ரெண்டு பேரும் இவர் சவுதிக்கு போறேன்னு சொன்னா சவுதியோட அரசாங்கம் ஏதாச்சும் தொடர்பு இருக்கணும், அப்படியா கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த தொடர்பெல்லாம் தாண்டி சவுதி அரேபியா போறதுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கும் என்று சொல்லி கூட ஒரு சர்வதேச ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கோட்டாபாய ராஜபக்ஷ அவர் சவுதிக்கு போறாருன்னு சொன்னால் இது அமெரிக்காவுடைய அரசாங்கத்தின் ஊடாகத்தான் நடக்கும் என்று கூட சொல்லப்படுது. எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் உத்தியோகபூர்வமான தகவலை இது சொல்லப்படலை. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூலை மாத இறுதியில், அதாவது இந்த மாத இறுதியில் மறுபடியும் இலங்கைக்கு வரலாம் என்று சொல்லப்படுது. சிறப்புரிமை என்ற பெயரில் இலங்கைக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பாராளுமன்றத்துக்குள்ளே தேர்தல் நடக்க போகுது. 8வது இலங்கையின் ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகிறாங்க. இன்றைக்கு 19, நாளை அதாவது 20ஆம் தேதி இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாருமே நாளைக்கு வந்து பதிவு செய்ய போகிறாங்க, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க. இதன் பிறகு 21ஆம் தேதி பாராளுமன்றத்துக்குள்ளே, அதாவது 225 நபர்கள் வாக்கு கொண்டு இலங்கையினுடைய 8வது நிறைவேற்று ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகிறாங்க. ஸோ இதன் பிறகுதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் என்று சொல்கிறாங்க. உருவாகப்படும் புதிய அரசாங்கத்தால் அல்லது புதிய ஜனாதிபதியின் மூலமாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் மறுபடியும் இலங்கைக்கு சிறப்புரிமையில் வாரத்துக்கான வாய்ப்பு. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்று போடுற வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரணில் விக்ரமசிங்க அவர்கள், இப்போ இருக்கிற இலங்கையினுடைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார், இலங்கையில் இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனையால் நிவாரணங்கள் நிறைய கொடுக்கப்படும் மக்களுக்கு. இதில் முக்கியமான விஷயம் நைட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன், 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற மக்களுக்கு வந்து, அதாவது இந்த விவசாயிகளுடைய கடன்கள் வந்து ரத்து செய்யப்படும் கூட சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், 19வது திருத்த சட்டம் மறுபடியும் கொண்டு வரப்போகிறாங்க. அதாவது 19வது திருத்த சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்தால் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிக்கும் என்று இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு, 21ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 20ஆம் தேதி தேர்தல் நடக்கப்போகுது. 21ஆம் தேதி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போறாரு இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற எலெக்ஷனால். 21ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் இந்த ஃபியூவல் பிரச்சனை, அதாவது இந்த எரிபொருள் பிரச்சனைகள் வந்து நீக்கப்படும் என்று கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ இதை எதை வச்சு மென்ஷன் பண்ணிக்கிறாருன்னு தெரியல, ஆனால் 21ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் இப்படியான எரிபொருள் சிக்கல்கள் வந்து சரியாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. 4 ஷிப் கூட, அதாவது எரிபொருள் தாங்கி 4 கப்பல்கள் இலங்கை வரும் என்று சொல்லி கஞ்சன விஜயசேகர் அவர் கூட தெரிவிச்சிருக்கிறார். எரிசக்தி வலுசக்தி அமைச்சர் பாராளுமன்றத்தில் நடக்கிற 8வது நிறைவேற்று ஜனாதிபதி தேர்தலில் யார் யார் போட்டி போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர், அனுரகுமார திசாநாயக் அவர் போட்டி போடப்படுறாரு. அடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பொதுஜன பெருமன சார்பாக டலஸ் அலவ பெருமா அவர்கள் வந்து போட்டி போடப்படுறாரு. இறுதியாக நம்மளோட பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் கூட போட்டி போடப்படுறாருன்ற நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த 4 பேரில் யார் வருவாருன்றதான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கிடையில் புதிதாக மக்களுக்குள்ளேயே, மக்கள் அதாவது இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுற மக்களுக்குள்ளேருந்து ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கட்சி வந்து பார்லிமெண்டல் போட்டியில் வந்து
வந்து போட்டி போடக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே நடக்கிறதால இனிவரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் இங்கிருந்து ஒரு தலைவர் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில் நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே ரிட்டர்ன் ஆகி திரும்ப நாட்டுக்கு வர்றதுக்கான சாத்தியங்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது. எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து விரட்டி விட்டால் எங்கே தான் போவார், இந்த நாடுகள் வெளிநாடுகள் வந்து விரட்டுறதை தாண்டி இலங்கையில் இருந்துடலான்னு சொல்லி மறுபடியும் இலங்கைக்கு வாரார் நினைக்கிறேன். ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து எதிர்வரும் ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிறகு நிறைவேற்று ஜனாதிபதி 8வது நிறைவேற்று ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் நடக்கும் நீங்க நினைக்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் எழுதி பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். நான் லீதரன்.